வீதிகளில் வளம் வரும் இந்த ஆட்டோக்கள் பயணிகளுக்கானது அல்ல, கொரோனா பெருந்தொற்றால் மூச்சுவிடவே சிரமப்படும் எளிய மக்களுக்கானது. தமிழகத்தில் நாளொன்றுக்கு 20,000-க்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலைமையை தலைகீழாக்கியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ், வசந்தகுமார் ஆகிய இருவரும் கடமை என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் பொருத்தப்பட்ட 2 ஆட்டோக்களை வடிவமைத்துள்ளனர். இப்போ நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி நம்ம இந்தியா தான், பட் அங்கே இருக்க நடக்கிற நிகழ்வுகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் பேஷண்ட்ஸ்லாம் இறக்குறது, ஹாஸ்பிட்டலில் க்யூவில் நிற்கிறது, இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே க்யூவில் நின்று வேடிக்கை பார்க்குறது, அதாவது வேடிக்கை நின்று வெயிட் பண்ணி வாங்குறது, அதனால் அப்படி இந்த ஜனங்களோட மனநிலை, அவங்க பேசுகிறது கஷ்டம் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம ஊருக்கு ஒரு தென்னாட்டு இருந்தது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு இப்போலாம் வராது. நம்ம மருத்துவ தலைநகரம் தமிழ்நாடு, இந்தியாவில் பார்க்கும்போது மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் கொண்டது, இப்படி வராது. ஒரு வேளை வந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு முடிஞ்சதை ஒரு சிலிண்டரை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோவில் செட் பண்ணி வைப்போம். ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கணும், வாங்கி அந்த ஆட்டோவில் வந்து சிலிண்டர் செட் பண்ணுறதுக்குனால சில இன்ஜினியரிங் வேலையை பார்த்தோம். தண்டையார்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் பாதிக்கப்படும் கொரோனா நோயாளிகள் கடமை அறக்கட்டளையை தொடர்பு கொண்டால் அவர்களை மருத்துவமனை வரை அழைத்து சென்று படுக்கை வசதி கிடைக்கும் வரை ஆக்சிஜன் கொடுத்து உதவுகின்றனர் இந்த உயிர் நேயர்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஹெல்ப் கேட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய மெயின் வேண்டுதல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது இது அரசு மட்டுமே இது எடுத்து அவங்களால் மட்டுமே இது சரி பண்ணுற சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த கொரோனா பாசிட்டிவ்ல வர்றவங்க வந்து இந்த கடைசி கட்டத்தில் இந்த மூச்சு திணறலில் இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எங்களால் உணர முடியும். ரொம்ப அதாவது என்னென்னா, அவங்களுடைய வந்து சாவுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுடைய நம்பிக்கை இழந்துடுறாங்க. அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பயந்து அந்த நேரத்தில் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டைமில் உடனே அவங்களுக்கு பல்ஸ் செக் பண்ணி பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம் அவங்களுடைய லெவல் எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுடைய லெவல் ரொம்ப கம்மியாக அப்படி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆக்சிஜன் ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வச்சு, இதில் அதிகமாக 8-லிருந்து 10 மேலே தான், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவங்க ஆக்சிஜனை இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பல்ஸ் மீட்டர் வச்சு பார்க்கும்போது கண்டி அதில் வந்து நிறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த கொரோனா பாசிட்டிவில் வர்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு முதல் உதவி அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும்தான். ஸோ அந்த உதவியை வந்து எல்லாராலையுமே ரொம்ப சாதாரணமாக செய்ய முடியும். இதுக்கு வந்து நம்ம படிச்சுட்டு வரணும், நமக்கு இந்த மெடிக்கல் சம்மந்தமாக எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒரு சாதாரண நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் வைஸில் கிடைக்குது. ஸோ அவங்களுடைய பல்ஸை பார்த்துட்டு எவ்வளோ வைக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் மாதிரி தான் இருக்குது இந்த ஆக்சிஜன் கொடுக்கறது. ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சான விஷயம் இல்லை. இந்த மாதிரி விஷயத்த நம்ம இந்த குக்கிராமில் இருக்கிறவங்களும் சரி, சின்ன சிறு குறு நகரங்களில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி தன்னார்வர்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு இதை மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். வடசென்னையில் ஒரு சிறிய பகுதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையை கண்டு சென்னை முழுக்க பலரும் உதவி கோரி வருவதாகவும், அனைவருக்கும் உதவ முடியாத சூழ்நிலையை கண்டு வேதனையடைவதாகவும் கடமை அறக்கட்டளையினர் நம்மிடம் தெரிவித்தனர். இப்போ இந்த ஆக்சிஜன் சர்வீஸ் வந்து எங்களால் 10% தான் கொடுக்க முடியுது. ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட் வரைக்கும் கால் பண்ணுறாங்க, 180-200 பேஷண்ட் கால் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் கேட்குறாங்க கொடுக்கறதுக்கு. சர்வீஸ் வந்து எங்கள் பவுண்டரியை தாண்டி கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் கிட்டே இருக்கிறது 2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ஆட்டோ ரெடி பண்ணோம், லாஸ்ட்டு 3 டேஸ் பேக் தான் வந்து இன்னொன்று ரெடி பண்ணோம். ஏன்னா அதை இன்னொரு ரெடி பண்ணுன்றது சாதாரணமாக இல்லை. எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கிது ரொம்ப 2வது விஷயத்து பெருசாக இருந்தது. நாங்கள் 50 ரூபாய் சிலிண்டர் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து முந்தாயத்து வந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாக கந்தசாமி கோயில் இந்த எங்கெல்லாம் மெடிக்கல் சர்ஜிக்கல் கம்பெனி இருக்குமோ அங்கே எல்லாத்துலேயும் போய் ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர் கேட்டோம். கெஞ்சாத குறையாக எல்லாம் கடையில் நின்று எங்கள் செக்ரட்டரி ட்ரெஷரர் மற்றவங்க எல்லாரும் போய் நின்று கேட்டு வாங்கணும், கிடைக்கவே இல்லை. ஒரு கடையில் மட்டும் எமர்ஜென்சி சார் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் உயிரை காப்பாற்றோம் சொல்லி கேட்கும்போது 15,000 ரூபீஸ், ஆமாம் பில் இல்லை கார்டு இல்லை, கேஷ் கொடுத்தா நாங்கள் உடனே தரணும். சரி கொடுத்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? 1,800 to 2,000 ரூபீஸ் இதுதான் ஆக்சுவல் காசு. பட் என்னென்னா, நாங்கள் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க கண்ணில் இந்த உதவி அந்த ஆக்சிஜன் வந்தவுடனே அவங்க நார்மல் லெவல் மாறினோடனே இன்னும் கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே உருவாகுது.
அவங்க இந்த ரெக்கவர் ஆகி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க, காமனான ஒரு விஷயம். பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் யார்கிட்டையும் ஃபீஸ் எதுவும் சார்ஜஸ்லாம் வாங்குறதில்ல. இது இலவசமாக தான் அந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கட்டமை எங்களோட கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு ரெண்டாவது வண்டியை ஒன்று ரெடி பண்ணோம். இந்த மாதிரி ரெடி பண்ணோம், ஏன்னா எங்களுக்கு வந்து காசை எப்படியாவது ரெடி பண்ண முடியும். எதார்கிட்டையே கேட்டு வாங்கலாம், நம்ம ரெடி பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் ஆனால் பணமாக உயிரான்னு பார்க்கும்போது உயிரோட வேல்யூலாம் நம்ம போட்டு பார்க்க முடியாது. அதனால் எங்கள் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ 24/7 நாங்கள் மாற்றி மாற்றி வண்டியை ஓட்டிட்டு டிரைவர்ஸை மாற்றி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், வீட்டுக்கு கூப்பிட்டா வீட்டில் போய் வச்சுட்டு ஆக்சிஜன் வச்சு அவங்களை ரெக்கவர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று நீ சிம்பிள் சொல்கிற பாருங்கள், நேற்று நடந்த இன்சிடெண்ட் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு 7-8 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் இல்லை, காரில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள அட்மிட் பண்ண முடியல. இவங்க எல்லாருக்குமே நாங்கள் வெளியே இருந்து ஆக்சிஜன்ஸை வந்து கார்லேருந்து ஆட்டோலேருந்து காருக்கு கொடுத்தோம், ஆட்டோலேருந்து ஆட்டோ கொடுத்தோம், ஆட்டோலேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தோம், ஆக்சிஜனை கொடுத்து அவங்க கொஞ்சம் கொடுத்து நார்மலாகி அட்மிஷன் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 10 மேற்பட்ட பேஷண்ட் நேற்று நைட்லேருந்து காலைல வரைக்கும் கொடுத்துருக்கோம். கொடிய கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் அரசு திணறி வரும் நிலையில் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தால் மட்டுமே பெருந்தொற்றிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்கிறார் களத்தில் நிற்கும் சத்யராஜ். வேல்முருகனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.